அங்க பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில இருந்து கல்ச்சர் அங்க பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில இருந்து நிறைய கல்ச்சுரல் என்னது என்ன சொல்லணும் என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலையே வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்கூலில் வந்து மல்டி கல்ச்சுரல் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது ஸோ அங்கே தான் போக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம போகிறதுனால நம்ம வந்து நாங்கள் வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து பட்டுப்பாவடை எல்லாம் போட்டு ரெடி ஆகிருக்கோம் அதே மாதிரி அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டான அவங்களோட கல்ச்சர் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கும் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அங்கே எப்படி இருக்குன்றது தெரியல ஸோ போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக போகிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் ஹாய் சுதீக்ஷா எங்கே கம்மிங்க உங்கள் ட்ரெஸ் கம்மிங்க ஸோ கல்ச்சரல் ஈவெண்ட்டுக்காக நாங்கள் வந்து நம்மளோட கல்ச்சர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம் ஹாய் கீதிகா ஷூஸ் தான் சேமாக இருக்குது ட்ரெஸ்ஸு சேமாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் ஹாய் அங்கே போய் நிறைய ஃபுட்டெல்லாம் கிடைக்க போகுது நமக்கு எல்லாமே ஃப்ரீ ஸோ யா என்ட்ரன்ஸ் காசே தேவையில்லை எல்லாமே ஃப்ரீயாக தராங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கல்ல அது மாதிரி இப்போ எல்லாமே ஃப்ரீ 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 ஓகே இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது ஒவ்வொரு நாட்டோட ப்ரோக்ராமும் நெக்ஸ்ட் நடக்கும் ஸோ நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மேலெல்லாம் பார்த்தியா சுவிச்சமா நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஸ்கூலில் நடந்தது ஸோ அங்கே வந்து இப்போ ஃபுட்டு அது கேஃபிடேரியாவுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஃபுட்டு வச்சுருந்தாங்கங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் கூட கூச்சமைப்படாமல் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் அதுதான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணோம் இந்திய ஃப்ளாக் இருக்கான்னு பாரு இதில் பாரு இந்தியன் ஃப்ளாக் இருக்கானு இது கியூட்டா கியூட்டா இருக்குல்ல குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு பாரு இந்தியா இந்தியா இருக்கான்னு பாரு இந்தியன் ஃப்ளாக் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு தான் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறமா வந்து ஒவ்வொரு அந்த போர்டு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து கார்ட்போர்டில் வந்து பசங்க வந்து அந்தந்த நாட்டை பற்றி எல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து மோஸ்ட்டாக அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க பண்ணது தான் இந்த மிடில் ஸ்கூலுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க பண்ணது ஸோ அவங்க நிறையா ஃபுட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி அது இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நிறையா வந்து ஃபுட்டு இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது இதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா கேக் என்ன முழுசா வச்சிருக்காங்க எடுத்துக்க எடுத்துக்க வேணுங்கிறத எடுத்துக்க இந்த இது எடுத்துக்க நல்லா இருக்கு வச்சுக்கோ இதுல தூக்க முடியாது Okay.
நான் சாப்பிட்டதுலேயே வந்து இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அந்த கானோட மேலே இருக்கும்ல, அந்த என்ன சொல்கிறது, அந்த லீஃப் மாதிரி, அதில் வந்து உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி சம் மாவில் வந்து கொலக்கட்டை மாதிரி பண்ணி அதுக்குள்ளே சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது இது. ஸோ அது வந்து அது வாங்கியும் சாப்பிட்டோம் நாங்கள், ரொம்ப பிடிச்சி. எப்படி இருக்கு? ஒன்று ரெண்டு நல்லா இருக்கு, ஒன்று ஒன்று கொஞ்சம் சுமாராக இருக்கு. என்னடா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் நிறைய எதிர்பார்த்து வந்தோம், நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக அந்த இதில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்ததே இந்தியன்ஸ் மட்டும்தான். நிறைய பேர் சுடிதார் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் சாரீ கட்டியிருந்தாங்க. ஸோ மற்ற கண்ட்ரியிலருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப ரேராக தான் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி நம்ம இந்தியன் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி இருந்தது. எல்லாம் இந்தியன்ஸ் தான் நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியலங்க. அப்படியா? எடுத்துக்க ஒண்ணு, அப்புறம் அங்க உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே இந்தியாவோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி, அப்புறம் வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சமோசா, அப்புறம் வேற என்ன இருந்தது, இட்லி சாம்பார் இருந்துச்சு. ஸோ அது ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இப்போ ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா வந்து அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு ஒரு செக்ஷன் இருந்தது, அப்புறமா வந்து ஃபேஷன் ஷோ ஒரு பக்கம் நடந்தது, ஒரு சைடு மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பட் பயங்கர கூட்டமாக இருந்தது, நிறைய பேர் லைனில் இருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். எல்லாமே பார்க்குறதுக்கு நிறைய ஜாலியாக இருந்தது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃப்ட்டு எல்லாம் அந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொரு டேபிளில் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சு. ஸோ சூப்பராக அங்கங்கே குழந்தைங்க உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். ஸோ பட்ஸ் வச்சு அதை எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னமோ பண்ணுது பாருங்க பிள்ளைங்க, ஒன்னொன்னு ஒவ்வொன்று. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக கூட இருந்திருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். இது எதுக்காகனா, இங்கே யூஎஸில் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளெலாம் நம்ம பார்க்க முடியுன்ற ஒரு இதுக்காக தான். இவ்வளோ நாள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுடா, நன்றி, வணக்கம்.